விக்ரம் படத்துடைய சக்ஸஸை எந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய வெற்றி விழாவாக கொண்டாடணுமோ அப்படியெல்லாம் இருக்காங்க நம்ம கமலஹாசன் சார் விக்ரம் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருபத்தஞ்சி நாள் ஆகுது இந்த இருபத்தஞ்சி நாள்லேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வசூல் ஐநூறு கோடிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாங்க இந்த அளவுக்கு வசூலானதில் இந்த அளவுக்கு விக்ரம் படம் செம்ம வெற்றி கொடுத்ததுல நம்ம கமலஹாசன் சார் எந்த மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்ருக்காரு கிடா விருந்துன்னு இருக்காரு நிறைய பேருக்கு தானம் தர்மம் சொல்லிட்டு நிறையவே இருக்காரு நம்ம இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்ரம் படம் ரிலீஸ் ஆன ஒன் வீக்லயே பார்த்தோம்னா நம்ம விக்ரம் படத்துடைய டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு பெரிய லெக்ஸஸ்க்கான லக்ஸரி காரை வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறமா அந்த படத்துடைய பதிமூணு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அப்பாச்சி பைக் வாங்கி கொடுத்தாரு அதையும் தாண்டி இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சக்சஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கெடாவிருந்தே விருந்தே நடந்திருக்குங்க அந்த கெடா விருந்தில் லோகேஷ் கனகராஜ் சார் கமல்ஹாசன் சார் உதயநதி ஸ்டாலின் சார் அண்ட் அனிருத் அவர்கள் நாலு பேருமே வந்து அந்த கிடா விருந்தில் கலந்துக்கிட்டு அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து நான்வெஜ்ஜில் தான் வந்து சமைச்சு போட்டிருக்காங்க அது எல்லாமே வந்து மனசார சாப்பிட்ருக்காங்க இவங்க நாலு பேருக்கு மட்டும் இல்லாமல் அந்த கிடா விருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேலே அந்த கிடா கலந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து மனசார சாப்பிட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய தானம் தர்மம் சொல்லி பண்ணியிருக்காரு நம்ம கமல்ஹாசன் சார் அவர்கள் முக்கியமாக பார்த்தோம்னா அந்த கிடா விருந்தில் நிறைய நிறைய இருந்து அந்த படுத்தல நடிச்ச ஆர்டிஸ்ட் முத கொண்டு நிறைய ப்ரெஸ் பீப்புள் இருந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா யாருக்குமே வந்து பாரபட்சம் பார்க்காம காமனா எல்லாருக்குமே எல்லா டிஷ்ஷுமே வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கரெக்டா பார்த்து கொடுத்துருக்காங்க இப்ப வந்து கரெக்டா ஐநூறு கோடிக்கு மேல வசூலாயிடுச்சுங்க நம்ம கமலஹாசன் சார் ரொம்ப ஆகாயத்தில் பறக்கிற அளவுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு முக்கியமா பார்த்தோம்னா அவருக்கு இருந்த எல்லா கடன் பிரச்சனையில இருந்து எல்லாமே திந்திருச்சான் ஸோ விக்ரம் படத்துடைய வசூலை வச்சே வந்து கிட்டத்தட்ட அவர் எல்லா கடன்ல இருந்து எல்லாமே அவர் அடைச்சிட்டாராம் ஏன்னா விக்ரம் படம் தான் வந்து பயங்கர வெற்றி கொண்டாட்டமா போயிட்டு இருக்கு விக்ரம் படத்துக்கு முன்னாடி ஆன சில பல படம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த படத்துலலாம் நிறையவே கடன் பட்டிருக்காரு போல இருக்குது நம்ம கமல்ஹாசன் சார் இந்த ஒரு படத்தை வச்சே அதாவது விக்ரம் படத்தை வச்சே எல்லா கடனையுமே வந்து அவர் அடைச்சிட்டாரா மேலும் மேலும் நிறைய பேருக்கு வந்து நிறைய உதவிகளுமே வந்து செஞ்சிட்டுருக்காராங்க இந்த ஒரு விக்ரம் படத்தால் இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம கமல்ஹாசன் சார் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு ஐநூறு கோடி வசூலாயிருக்கு இந்த இருபத்தஞ்சி நாள்லேயே இன்னும் கேஜிஎஃப் அளவுக்கு பயங்கரமாக வசூலாயிருந்தா நம்ம கமல்ஹாசன் சார் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம் பாரு கண்டிப்பா வந்து யோசிக்கவே முடியலங்க இன்னும் பயங்கர விஷயங்கள்லாம் நிறையவே பண்ணியிருப்பார் போல இருக்கு கொஞ்ச நாள் போக 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 கண்டிப்பாக விக்ரம் படம் கேஜிஎஃப் படத்தையே தூக்கி சாப்பிட்ற போகுது கேஜிஎஃப் மேலே வந்து ஒரு பயங்கர வசூல் கொடுக்க போகுது நம்ம சார் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் இருந்து எல்லாமே செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்தே தெல்ல தெளிவாக தெரியுதுங்க இதுதான் நம்ம கமலஹாசன் சார் விக்ரம் படத்துடைய வெற்றிக்காக இவ்வளோ கிஃப்ட் கொடுத்ததுல இருந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சதுல இருந்து இந்த கெடா இருந்து எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு கடைசில அவருக்கு पर्सनலா இருந்த கடன் பிரச்சனையில இருந்து எல்லாமே வந்து அடைச்சிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்ப சோஷியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து வைரலா பேசப்பட்டு வந்துட்டிருக்குங்க விக்ரம் உரிய உண்மையான வெற்றி விழானா இதெல்லாம் தான் அப்படினு சொல்லிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனை மென்ஷன் பண்ணிக்கோங்க இது போல நிறைய நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கறனா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க